இது வந்து பஞ்சகவ்ய விளக்கு. இதுல நம்ம நெய் ஊத்தி விளக்கேற்றும் போது இந்த விளக்கும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். இது பஞ்சகவ்யம் அப்படிங்கறதே மாட்டோட சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதெல்லாம் சேர்ந்து பண்ணது. இப்ப இதுல விளக்கேற்றும் போது இதுவும் சேர்ந்து எரியும் போது நமக்கு அந்த வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த மூலிகைகளோட ஸ்மெல், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் நல்லா வருது. இதுதாங்க நான் சொன்ன விளக்கு. இது பெரிய விளக்கு, சின்ன விளக்கும். இந்த விளக்க கழுவிடக்கூடாது. இந்த விளக்குல திரி போட்டு நெய் ஊத்தி பத்த வச்சிடலாம். எப்பயும் விளக்கேற்றுற மாதிரி ஏத்திக்கலாம். இந்த விளக்கும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிரும்ன்றதுனால கொஞ்சம் பேப்பர் இல்லாம பாத்துக்கோங்க. பக்கத்துல பெரிய அகல் விளக்கு இருந்ததுன்னா அதுக்குள்ள இந்த விளக்கு வச்சு வைங்க. இது பாத்தீங்கன்னா சாம்பிராணி, சம்பங்கி ஃபிளேவர்ல ரொம்பவே நல்லா இருந்தது. மனம் திருமூலர் கோசாலை அப்படிங்கிற பேஜ்ல இருந்துதான் ரிவ்யூக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க. நீட்டா பேக் பண்ணி நல்லா அனுப்பி வச்சிருந்தாங்க. சோ இது நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம நல்லா ஆறினதுக்கு அப்புறமா செடிகளுக்கு உரமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஆர்கானிக் அப்படிங்கறதுனால இந்த சாம்பலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஆருத்ரா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வர வருமானத்துலதான் அந்த நாட்டு மாடுகளை வந்து பராமரிக்கிறதுக்கான செலவை வந்து அவங்க பண்றாங்க. இது ஃபுல்லி வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா தான் பண்றாங்க. பேக்கிங் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே உடையல, நீட்டா வந்திருக்கு. இந்த தைலம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க.